கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் பகலவன் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமாக மது மற்றும் சாராக விற்பனையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1100 மது பாட்டில்கள், 1070 சாராய பாக்கெட்டுகள், 70 லிட்டர் சாராயம் உள்ளிட்டவை நீதிமன்ற உத்தரவின்படியும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலும் ரோட் ரோலர் எந்திரம் மூலம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அரசு வழங்கிய குடியிருப்பு பகுதியை காலி செய்யக்கோரி பொதுப்பணித்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டதை கண்டித்து மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதவரம் மண்டலத்திற்கு உட்பட்ட 25வது வார்டு விநாயகபுரம் நேரு நகரில் சுமார் 40 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறையின் மூலமாக வழங்கப்பட்ட இந்த குடியிருப்புகளை காலி செய்யக்கோரி பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பணியின் போது உயிரிழந்த மருத்துவருக்கு சமூக ஆர்வலர்கள் நினைவஞ்சலி செலுத்தினர். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் 5 ஆண்டுகளாக மருத்துவராக பணியாற்றி வந்தவர் மகேஸ்வர் இவர் மருத்துவமனையில் பணியில் இருந்த போதே உயிரிழந்தார். இவரின் நினைவு நாளையொட்டி சமூக ஆர்வலர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கல்பகனூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கான கலைத்திறன் திருவிழா நடைபெற்றது. அப்போது கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, கோலாட்டம், சிலம்பாட்டம், நடனம் உள்ளிட்ட மாறுபட்ட கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதியாக மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இருப்பால் ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஏரி நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பை வட்டாட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார். தடிகை போடூர் பெரிய ஏரியின் நீர்வரத்து கால்வாயை தனிநபர்கள் ஆக்கிரமித்து சிறுபாலம் அமைத்துள்ளனர். இதனால் ஏரியிலிருந்து தண்ணீர் முழுமையாக வெளியேறி நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து விவசாயிகள் அளித்த புகார் மனுவில் வட்டாட்சியர் சண்முக சுந்தரம், வருவாய் ஆய்வாளர் ஜெயபால் மற்றும் நில அளவைத் துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சவன்குமார் தொடங்கி வைத்தார். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியானது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தொடங்கி இதில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடக்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றனர்.